வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் டே ஃபார்ட்டி நைன் சண்டே ஃபிஃப்டியுத் எபிசோடு ஆனால் ஃபார்ட்டி நைன்த் டே ஆஃப் ஷோ ஃபார்ட்டி நைன்த் டே இன்னைக்கு காலையில் இன்றைக்கி ஈவினிங் விஜய் சேதுபதி வந்தார் வந்தவொன்னே மக்கள்கிட்ட போய்ட்டு இன்னும் சீரியஸ் கேமு ஆடலை இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் விளையாட்டோட சுவாரஸ்யமே தெரியல என்ன தான் பண்ணாலும் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு ஃபிஃப்டியத் எபிசோடு இதுதான் உள்ளே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போனார் ராணாவோட பர்த்டே சார் இன்றைக்கி அப்படின்னாரு அவர் விஷ் பண்ணார் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறமா அவர் சொன்னார் சும்மா இருக்கிறவங்க யார் சும்மா இங்கே இருக்கிறவங்க எத்தனை நாளில் சும்மா இருக்காங்கன்னு சொல்லுன்னு சொன்னார் அப்போ வந்து தீபக் கரமிச்சார் வர்ஷினி வந்து செவன் டேஸ் தான் சார் ஆடினாங்க எத்தனை நாள் தான் ஆடினாங்க எத்தனை நாள் அவங்கள ஆட்டம் மு எத்தனை நாளில் அவங்க ஆட்டம் முடிஞ்சது இதான் கான்செப்ட் ஹோமெனி டேஸ் த பிளேய்ட் ஆஃப்டர் கமின் அதில் வந்து வர்ஷினி வந்து ஏழு நாள் தான் சார் விளையாண்டாங்கன்னு சொன்னாங்க கரெக்ட் வர்ஷினி ஒன்றுமே ஆடலை பட் அவளோட கேரக்டர் அதான் போல அந்த பொண்ணு அப்படி போகும்போது கூட அவ்வளோ சீரியஸாக அந்த பொண்ணு ஒரு ஒரு எமோஷ்னாக எதுவுமே போடல ஷி டேக்கிங் கூல் மேபி சம் பீப்புள் ஆ லைக் தட் அது யாருமே சொல்ல முடியும் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை அவளுக்கு சீரியஸ்னஸ் கூட அது அது ஒரு எதுவுமே கடந்து போகணுன்னு போகிற ஆளாக கூட இருக்கலாம் மேபி மஞ்சிரி வந்து சௌந்தரியாவோ ஃபோர்டீன் டேஸ் கொடுத்தாங்க சௌந்தர்யாவுக்கு என்ன தான் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல சௌந்தர்யா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் தான் சூப்பராகவே பண்ணான் அது தான் நொந்து போனேன் அதுக்காரமாக ஃபஸ்ட்டு டூ வீக்ஸாக ஒழுங்காகவே பண்ணல அதுக்காரமாக தான் பண்ணான் டூ வீக்ஸ் காரமாக நல்லா பண்ணல ஃபோர்டின் டேஸ்லேயே போய்ட்டுன்னு என்ன அது காண் வஞ்சிரியோடய டேலண்ட் அவள்தான் உலகுது மஞ்சிரி நான் பெரிய டேலண்ட் நினச்சேன் அவளோட டேலண்ட் தான் முத்துக்குமார் அஞ்சித் அவள் சொன்னால் கரெக்டாக ஃபோர்டீன் டேஸ் கரெக்டாக இருந்தாங்க சார் அந்த சம்மந்தி கிம்மந்தி மேட்டலாம் நகரமாக அவங்க ஆளே காணா போயிட்டாங்க உண்மை அது ட்ரூ அன்ஷித்தா இந்த வாரம் நாமினேஷனில் வந்தால் காலி ஆகிட்ருப்பா அவர் இருந்திருப்பா வருஷன் இருந்திருப்பா சாஞ்சனா போயிருக்க வேண்டியது விஜய் பொண்ணு பொண்ணுல காப்பாற்றி விட்டார் என்ன சொல்கிறது இந்த அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து சத்யாவை சொன்னால் கரெக்ட் சத்யாவுக்கு சொன்னது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா அது வேஸ்ட்டு சார் ஒன்றுமே இல்லை சத்தியாலாம் இந்த வாரம் ஒன்றுமே பண்ணல நேற்று இதெல்லாம் சொன்னார் தானே இதுலேருந்து தெரிஞ்சிக்க தேவையில்லை ஆனால் பாய்ஸ் யாருமே போட மாட்டாங்க நல்லவங்க ஏன்னா டீமில் அதுக்காக சாஞ்சனா அன்ஜித் அவள் சொன்னான் சஞ்சன அவன் ஏன்னா முத்துக்குமார் சொல்லிட்டார்ல அதனால் அவர் சொல்லிடுவா இதான் ரீசன் வேறு ஒன்றுமே இல்லை அது மாதிரி சா ஆனந்தியை கேட்டுமே ராயனை சொன்னான் ராயன் ஒழுங்காக தான் பண்ணிட்டுருக்கான் வந்தனாலேருந்து சூப்பராக பேசுகிறான் அவனோட இது இருக்குது பொட்டென்ஷியல் இருக்கு அவனுக்கு அவனை ஏன் சொன்னான்னு தெரில அவள் தான் ஆனந்தியோட அறிவு ஏன்னா ஒரு வேளை தான் வந்து வீக்கர் சாஃப்ட் கார்னரு அதனால் அவனை குத்திட்டா ரஞ்சித் வந்து வர்ஷினிய மறுபடியும் சொன்னார் ஏன்னா அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது அவர் நல்லவர் பிதா மகனவர் அவர் வந்து ஃபோர்டீன் டேஸ் தான் கேம் வந்து வர்ஷினி வந்து ஒரு டே ஒன்லேருந்தே ஒழுங்காக இல்லை ஃபோர்டீன் டேஸில் போகணுன்னா என்னத்தை சொல்கிறது அதான் போயிட்டால ஜெஃப்ரி வந்து ஆனந்தியை சொன்னான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே அவங்க ஆட்டம் ஒன்றுமே இல்லை சார் ஆனந்தியை கரெக்டாக சொன்னான் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஒன்று கரெக்டாக சொன்னான் அந்த பையன் கரெக்டாக இது பண்ணுறான் அவன் படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் உலக அறிவு அது கம்மியாக இருந்தாலும் கரெக்டான பாயிண்ட் பேசுகிறான் அந்த தாமரை அவங்களாம் அந்த அந்த கேரக்டராக இருக்கான் சில சமயத்தில் ஓவர் டாக் பண்ணிடுறான் ஓவராக பண்ணிடுறான் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அங்கே தான் வருது அருண் மஞ்சிரியை சொன்னார் ஏன்னா மஞ்சிரி வந்து ஃபோர்டீன் டேஸில் அவங்க ஆட்டம் முடிஞ்சிச்சு சார் அப்படின்னாரு என்னத்தை சொன்னார் தெரியல ஒரு மஞ்சிரிக்கு அவ்வளோதான் ஏன்னா கேப்டனாக இருந்து ஒன்றுமே பண்ணலை இவ்வளோதும் கேப்டனை எவ்வளோ டார்கெட் பண்ணிக்கலாம் ஒழுங்காக இல்லை ஒழுங்காக பண்ணலன்னு எதுவுமே பண்ணலை தர்ஷிகா ரஞ்சித்தை சொன்னால் ஏன்னா ரஞ்சித் கரெக்டு ரஞ்சித் சொன்னது கரெக்டு டுவெண்ட்டி ஒன் டேஸில் அவர் ஆட்டோமே இல்லை சார் அன்ஷிதா வந்து தர்ஷிகாவை சொன்னான் கரெக்டு தர்ஷிகாவும் ரெண்டு வாரமும் ஆளட்ரெஸ் இல்லை லவ் பண்ணுறேன் ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல லவ் சீனுக்கு போயிட்டாங்க கரெக்டு தான் வர்ஷினி ரஞ்சிதை சொன்னால் கரெக்ட் தேர்ட்டி டூ டேஸ்க்கு வேலை தேர்ட்டி டூ டேஸ் இல்லை பத்து நாளே அவர் தாங்க மாட்டார் அதுக்கு கொடுத்தா விஷால் வந்து ஜாக்லட்டில் கொடுத்தான் ஏன்னா வன்மம் தானே விஷாலுக்கு வந்து ஜாக்லாம் தர யாரும் கூட நாமினேஷன் இது இதுவரைலாம் ஏழு வாரமும் ஜாக்ல கொடுத்த ஒரே ஆள் வந்து தான் விஷால் அருண் தான் கொடுப்பாங்க அது அவர் வன்மத்தை கூட சிவா ஷிவா ரஞ்சித்தை கொடுத்தாரு கரெக்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஜாஸ்தி அவர் ரஞ்சித்து ஜாக்கில் வந்து விஷா கொடுத்தா கரெக்டாக கொண்டான் விஷால் ஒன்றுமே பண்ணுறதில்லை உட்காந்துட்டு பாட்டு பாடின்னு லவ் பண்ணின்னு ஒவ்வொருத்த ஒன்மத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்கான் இதுதான் உண்மையான கேமு ஆனால் அவனால் பெரிய செலிப்ரிட்டி மாதிரி இங்கே என்னன்னே தெரில செலிப்ரிட்டிக்கு முக்கியமாக கேம் ஆடுறது முக்கியமாக எந்த அறிவில் மக்கள் ஆடுறாங்கன்னே தெரில ராணுவ அந்த பண்ண ராணவா அந்த கூட நல்லா தான் ஹேண்ட்சமாக தான் இருக்கான் அவனும் பெரிய சீரியல்லாம் பண்ணியிருக்கான் ஏன் அவனும் தூக்கி போட்டிங்க ஏன்னா விஜய் டிவி ப்ராடெக்டில் போலகுது ஒருவேளை அப்படி தான் இருக்கும் அதுக்காக சத்யா தர்ஷிகாவை சொன்னான் சத்யாவே வேஸ்ட்டு அவர் தர்ஷிகாவை சொல்கிறாரு அவர் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு தெரில பவித்ரா விஷாலை கரெக்டாக சொன்னான் விஷால் வந்து ஆடவே இல்லை இந்த வாரம் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் விஷாலுக்கு தான் கொடுத்துருக்கணும் ஆனால் ஏன் கொடுக்கலன்னு தெரில அவனுக்கு போய் கொடுக்குறானுங்க அவன் பேர்னா ராயனுக்கு என்னவோ எப்படியோ ஒரு ஒரு எல்லாம் ஒரு ஒரு செமரியாடு கூட்டம் இன்றைக்கி தான் எல்லா பிரித்து விட்றேன் கழிச்சு விட்றேன்னு சொன்னாங்க அப்புறமா ஜாக்லினோட ஜாக்லின் சொன்னது கரெக்ட்டு விஷாலை பற்றி சொன்னது காமெடியாக உன்னை சொல்லிவிட்டு அப்படியே குத்தி விட்டு போயிடுறான் கரெக்டு எதையுமே காமெடியாக சொல்கிறேன்ற பேரில் எல்லாரையும் செழித்து விட்டு போயிடுறேன் உன் இருபத்தஞ்சு நாள் தான் அவன் காமெடி காலி ஆச்சு அவன் மேட்ரு முடிஞ்சு போச்சு கரெக்ட் தான் அது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணுறதில்ல ரஞ்சித் வந்து நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் சார் அப்படின்றாரு விஷால் என்ன வந்து விஷாலை வந்து சொல்கிறாரு சார் நான் காமெடி பண்ணுறேன் நான் இப்படி தான் சார் நான் இப்படி தான் இருப்பேன் ஒரு ஹோஸ்டில் எப்படி பேசணும்னு ஒன்று இருக்குது இங்கே எவனுக்குமே ஒரு ஹோஸ்ட்டுக்கு மரியாதை அது ஹோஸ்டே சரி கிடையாது ஹோஸ்ட்டு யூ ஹேவ் டு கெயின் ரெஸ்பெக்ட் ஹோஸ்ட் ஹாஸ் டு கெயின் த ரெஸ்பெக்ட் உன்னை பார்த்தா பயப்பட தேவையில்லை மரியாதை இருக்கணும் யாரை பார்த்து யாரும் விடக்கூடாது அந்த உலகத்தில் யாரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் அதுதான் ஹோஸ்ட்டு ஜட்ஜு என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் ஜட்ஜு அங்கே கிளைண்ட்டாக வந்தால் கிளைமெண்டாக வந்தால் கிளைமெண்ட்டு கிட்ட கேட்டு தான் ஆகணும் கிளைமெண்ட் ஹேஸ் டு ஆன்சர் டு த ஜட்ஜ் லாயராக இருந்தால் கூட அவங்க கூட பிறந்த லாயராக இருந்தால் கூட ஜட்ஜு டு ரெஸ்பெக்ட் த ஜட்ஜ் ஹோஸ்ட்டுக்கு அந்த மரியாதை இருக்குது அந்த மரியாதை விஜய் சேதுபதி சேர்க்கறவே இல்லை இன்றைக்கி ரெண்டு மூணு இடத்துல அதை நாஸ்தி இப்போ கத்திக்கிட்டே இருக்கான் விஜய் சேதுபிர் எவனுங்க குதிக்கிறானுங்க என்ன ரெஸ்பெக்ட் இருக்குது தமிழகத்தில் பண்ணுவாங்களா ஷார்ட் அப்படின்னு போயிடுவார் ஆஃப்டர் த பிரேக்னு போயிடுவார் அடுத்த முறை விஜய் சேதுபதிக்கு அந்த அந்த இது இல்லை அவரே சின்ன குழந்த மாதிரி தான் இருக்கார் க்ரோ அப் விஜய் சேதுபதி யூ ஹாவ் அ ஹம்புள் ஹம்புல் ரிக்வஸ்ட் யூ ஆர் அ ஜெண்டில் மேன் பட் அந்த ஜென்டில்மேன்ஸ் இங்கே இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது விஜய் சதுபதி உங்களுக்கு அந்த உங்களுக்கு இதனால தான் பேர் போகுது மக்கள்கிட்ட உங்களோட பவரே போச்சு இன்னைக்கு இது ஏதோ பேச போகிறா நினச்சி அதெல்லாம் சொல்லி அவ்வளோ சொல்லி அவன் சொல்கிறான் அதான் அப்போ தான் சொன்னான் விஷால் இப்படி சொன்னதுக்கு சொன்னார் கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் நீ கரெக்டுன்னு பேசுறதுக்காக சொல்லலை நீங்கள் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறாங்க ஆப்போனன்ட்டு தப்பாகவே சொல்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் கல்யாடுவீங்க அவங்க சொல்கிறது யோசி அப்போ கூட விஷால் யோசிக்க மாட்டான் நான் சொல்கிறது தான் கரெக்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அவர் உடனே நீங்கள் சேஃப் விஷாலுனார் எதுக்காக தான் சேவ் பண்ணாங்கன்னு தெரில ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க அவன் என்ன பண்ணான்னு தெரில இந்த வாரம் அப்போ என்னடா என்னடா கேம் ஆடுறீங்க என்னடா விஜய் டிவி ப்ரோக்ராம் நடத்துகிறான் மக்களை மென்டல் ஆகிறானுங்க இரிட்டேட் பண்ணுறானுங்க ஒருவேளை இப்படி இரிட்டேட் ஆனால் தான் மக்கள் இன்னும் பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னு பார்ப்பாங்களா இது என்ன கான்செப்ட்னே புரியல இத்தனை வருஷம் பார்த்தேன் பாஸில் வேர்ஸ்டஸ் ஹோஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ் ஐ எம் எவர் சீன் அதுங்களுக்கும் மூல அறிவு இல்லை ஓ ஆக்கி திங்கிறது பிரியாணி பேர்கர் அனுப்புங்க சார் சொல்கிற அளவுக்கு இந்த ஜாக்லின்னா பேசுதுங்க எதுக்காக வந்திருக்கீங்க பேரர் சாப்பிட்றதுக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்துருக்கேன் அதே நான் அனுப்புகிறேம்மா அவங்களுக்குலான்றாரு என்னவோ ரஞ்சித்தை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் சார் ரஞ்சித்தோட அறிவு ஐம்பத்தோரு வயசாகுது அந்த அளவுக்கு என்ன அறிவோட விளாட்றான் இன்றைக்கும் பேசணும் அமைதியாக தான் நின்றுட்டுருக்கான் என்ன மனுஷன்லாம் இது காசுக்காயாக அப்படி உங்களுக்கெல்லாம் அந்த எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அது இருந்துட்டு மங்களம் பார்த்துக்க வந்துக்கிறீங்க இவ்வளோ விசேஷம் அவ்வளோ விளக்கமாக சொல்கிறாரு யோ எது நடந்தாலும் நம்மளுக்கு வந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் என்னவோ அது மாதிரி தர்ஷிகா வந்து சார் நான் என்னோடய கேம் ஆகிறேன் சார் எனக்கு இப்படிதான் சார் ஆட தெரியும் நான் இதான் நான் நான் தலையில் அடுத்தவங்க விஷயந்தான் தலையிட மாட்டேன் சார் எனக்கு அது தேவையும் இல்லை சார் எனக்கு எதாவது பாதிப்புனால்தான் சார் குரல் கொடுப்பேன் அதுவும் தப்பு மற்றவங்க நடந்தாலும் கேள்வி கேட்கணும் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும் கேட்டுக்கணும் என்னவோ என்னென்னவோ கேட்பான்னு நினச்சோம் இந்த வாரம் அந்த இவளை வந்து பாடி ஷேப்பிங் பண்ணது வாய்ஸை வச்சு பேசுனது இதெல்லாம் விட்டுட்டு கிராசரியில் வந்து ஜ வர்ஷிக் அவ சாஞ்சனாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு மணி நேரம் பேசுகிறாரு ஆர் நாட் அ ஹோஸ் மேன் ஆர் சிலி மேன் ஐம் ஐ ஹானஸ்டி டெல்லிங் யூ நான் உன்னோட ரொம்ப பெரிய மனுஷன் எதை பேசுறது ஜாமல் ஒரு மேட்ரா காப்பாற்றி விடுறாரு ஏன்னா நேற்று திட்ட பொண்ணு அதுக்கு நீ உள்ளே வந்தீங்க உள்ளே ஒரு நீங்கள் அவள் சொந்த பொண்ணு கூட கிடையாது உன் சினிமாவில் நினச்சா ஒரு கேரக்டரு அதுக்கு இப்படி சொம்பத்து கொடுத்தவில்லை விஜய் சதுபதி என்னவோ பாசிட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துக்க தெரியாத பசங்களெலாம் ஒரு ஹோஸ்ட் சொல்கிறதே கேட்டுக்க மாட்டேன் நான் இப்படி தான் சார் பண்ண ஒரு ஆட்டிடியூடாக பேசுகிறான் அவனுக்கு வந்து நீங்கள் கிட்ட ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறீங்க என்ன விஜய் சேது பதி நீங்கள் சே அவள் சொல்லணும் நீங்கள் எடுத்து சொல்லணும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவங்களாம் புரிஞ்சுக்கிற நடிப்பாங்க அவங்களுக்கு தெரியும் உங்களை மேலே அடிக்கிறானுங்க உங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கானுங்க அது தெரியல உங்களுக்கு அப்புறம் அவர் பிரேக் போயிட்டார் அவர் மறுபடியும் உள்ளே வந்தார் அருணியும் முத்துக்குமரனையும் சேவ் பண்ணிட்டு ஷாப்பிங் இஷ்யூக்கு போயிட்டார் அதான் அந்த ஜாமை பற்றி பேசி நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க உங்களுக்கு அவ்வளோ தூரம் டைம் கொடுத்தாங்களே பன்னெண்டாயிரத்தி பதினோராயூவா கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் பன்னெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு எடுத்துட்டீங்க உடனே ஜாக்லின் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அதுனால் இதை பற்றி சாஞ்சனா வந்து சாஞ்சனா காப்பாற்றி விட்றாராம் அது நடந்தது நடந்துடுச்சு அதுக்கப்புறமா சா ஜாக்லின் என்ன சொன்னால் அந்த டைமில் பேச வேணா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் பேசாதீங்க அதுக்கு பிறகு பேசுங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறா கரெக்டு ஆனால் சாஞ்சனா எல்லா இதுக்கும் நான்தான் போவேன் அதை பற்றி நீங்கள் விஜய் சேதுபதி கேட்டிங்களா எல்லாரும் விளையாட வந்திருக்காங்கம்மா நான் மட்டுமே போகணுன்னு சொல்கிறீம்மா எல்லாத்தையும் நான் தான் பண்ணுன்னு சொல்கிறீம்மா விஜய் சேதுபி கேட்கணும்ல ஹோஸ்டோட கடமை தானே அந்த பொண்ணுங்க யாருமே அதை பதவி பேசல சார் எல்லாத்துக்கும் நான் போகிறேன் எனக்கு கிளம்சியா இருக்குது சார் ஒரு ப்ரோக்ராம் ஒழுங்காக நாங்கள் பண்ண முடியல சார் அவள் எதுக்கத்தான் அழுகிறாங்கன்னு அட முடிக்கிறா சார் யாரா கேட்குறீங்களா கேட்க மாட்டேறீங்க அப்போ தான் ஒரு பாயிண்ட் வளரும் விஜய் சேதுபி அட்டாக் பண்ணுங்கள் ஹோஸ்ட்டையும் அட்டாக் பண்ணுங்கள் அவர் கொஸ்டின் கிட்டே உங்களை அட்ராக்ட் பண்ணுறாருல்ல அவங்க முகத்தை உடைக்கிறார்ல எல்லாருக்கும் இன்னைக்கு ராவனை என்ன கேவலப்படுத்திட்டாரு அவங்க பேர்தே எதுவும் வேற யாராவது ரஞ்சித்தை பத்தி ரஞ்சித்தையோ விஷாலையோ எல்லாம் கேட்குறீங்களா அர்ணவையோ சி அருணையோ தீபகை கேட்குறீங்களா கேட்கவே மாட்டேறீங்க அவங்க அவங்க கேரக்டர் பண்ணுறாங்க ஆனால் இதே ஜாக்லி பண்ண அது கேரக்டர் தான் கூட தப்பு வன்மம் என்ன சார் என்ன விஜய் சேது சார் நாங்கள் வந்து உட்காந்து பார்க்குறோன்னா உங்கள் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணுறதுக்காக இருக்கும் நீங்கள் எப்படி அந்த அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க ஒரு ஹோஸ்ட்டாக எப்படி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஜாம் விஷயத்தையும் ஜா ஜாங்கிரி விஷயத்தையும் மஞ்சிரியை கலாய்க்கிறதுக்கும் ஜ மற்றவங்கள கலாய்க்கிறதுக்கும் பேசுங்க நீங்கள் என்ன ஹோஸ்ட் நீங்கள் யூடி நான் பொட்டென்ஷியல் காமன் சென்ஸ் மற்றவங்களாம் பேசுறது பயம் எனக்கு ஒன்றும் பேசுகிறது பயம் இல்லை நீங்கள் சின்ன பையன் தான் என்னோட நான் நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லலாம் உங்களோட வயசில் ஏழு எட்டு வயசு மூத்தவன் உங்கள் பெரிய பெரிய அண்ணன் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஹோஸ்ட்டுக்கு அந்த இது இருக்கணும் பொட்டென்ஷியல் இருக்கணும் ஜாம் அது வேண்டும் முடிச்சுட்டு என்னப்பா என்னப்பா ஜெஃப்ரி இப்படி பேசுகிறீ தொண்டை இதுவா இது தப்புப்பா ஜெப்ரி உன்னை வாடா படம்னு கூப்பிடலாமா ஹோஸ்ட் அது மாதிரி பேசலாமா அது என்ன இது அப்போ என்ன அவன் கொம்பு மாதிரி அவன் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிப்பான் என்னமே ஹோஸ்ட் அந்த பொ அந்த கரெக்டான நிலமல் நிற்கணும் ஷாப்பிங் மேடம் பேசி அதுக்கு ஜாக்லீன் கரெக்டாக சொன்னால் இவ்வளோ சொன்னால் மஞ்சரி ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு அப்படியே குழப்பி குழப்பி இது ஜவு அவ காப்பாற்றி விட்டார் அது சும்மாவே குதிக்கும் இன்றைக்கி எங்கள் டேடி சொல்லிட்டாரு நான் தப்பு இல்லைன்னு என்ன அது அதுக்கு தான் சௌந்தர்யா வேற களி போட்டுருச்சு சௌந்தரியாக்க என்னை பார்த்தாலே பிடிக்காது சார் அதை கேட்கணும்ல உனக்கு கூட தான் எல்லாரையும் பிடிக்கலம்மா நீ எல்லாருமே பேசுறியம்மா சொல்லணும்ல நீ கூட எல்லாரையும் பேசுகிறியம்மா நீ எப்படி பேசுகிறேன் நான் பார்த்து தடமா இருக்குன்னு சொல்லணும் அப்போ தான் பப்ளிக் தெரியும் அந்த யாரோ சொன்னதை வந்து சொன்னார்ல ராணுவ ஏதோ சொன்னதுக்கு என்னவோ கொடுமையான எபிசோட் ஒஸ்ட் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில ஒன்று நான் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு தான் டேடி சார் எடுத்தேன் அது கணக்கு வேற சொல்லுது கரெக்டாக ஜாமு இதுதான் தின்னுது சோத்த அதுதான் தின்னுது சாக்லேட் இருபத்தி சாக்லேட் வாங்கி பிச்சை எடுத்து வாங்கி திங்குது சின்ன குழந்தையா நீ இருபத்தி ரெண்டு வயசு குழந்தை கிடையாது யூ நாட் சைல்டு இருபத்தொரு வயசுல பிஸ்னஸ் மேன் எல்லாருமே மனுஷனாக வந்த மற்ற எல்லா பாயிண்ட்டும் பேச முடியுது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுன்னு யாரை தாஜா பண்ணால் நம்ம படிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு முத்துக்குமான தாஜா பண்ணி நிற்கிறது ஆம்பளை பசங்க தாஜா பண்ணி இருந்த அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு டே என் அண்ணான்னு சொல்லி தாஜா பண்ண தெரியுது அதுக்கெலாம் உனக்கு அறிவு இருக்கு நானே தான் உயர்ந்து நானே தான் வேலைக்கு போனேன் அந்த அறிவுலாம் இருக்குல்ல இந்த அறிவு எங்கே போச்சு எல்லா அறிவும் உனக்கு இருக்குது ஆனால் எதா வந்தால் ஒன்று சாப்பாடு பேசுனா சாப்பாடு நான் சாப்பிடுதே இல்லை சென்டிமெண்ட்டுன்னு கண்டு வந்துடுறேன் ரெண்டாவது குணம் நான் சின்ன பொண்ணு நான் புரிஞ்சிக்கணுன்ற அவள் புரிஞ்சிக்கணுன்னா எல் நீ புரிஞ்சுங்கன்னா பீட்டை புரிஞ்சிக்கோ அதுக்கு எதுவும் கேம் ஆட வர பாயிண்ட் இருக்குல்ல எல்லாருமே ஆடதான் வந்திருக்காங்க இப்படி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனால் விஜய் சேதுபதி கப் அதிக பார்த்துன்னா அவரே கப்பு கொடுத்துட்டு முத்துக்குமரன் அண்ணாவும் தங்கை ஆகிய சா சாஞ்சனாவும் வின் பண்ணி விட்டார்கள் அதான் செய்துன்றீங்க விஜய் சேதுபதி என்னவோ ஒன்றுமே சரியில்லை விஜய் சேதுபதி இஸ் டுடே வாஸ் அதை ஏற்றுக்க முடியாத விஷயம் எவ்வளோ விஷயங்கள் பேசலாம் சதுபதி மேன்ஸ் செவனிசம் முத் தீபக் பண்ணுறது அந்த கேப்டன் அந்த ராஜா ராணிக்கு அப்புறமா மேட்டுக்கு வந்தார் ராஜா ராணி ஆர்டர் ராஜா ராணியா நீங்கள் இன்னும் என்ன பண்ணீங்க ராணுவை போட்டு அந்த பயண போட்டு படுத்தி எடுத்துட்டாரு ஆ தீபக் தானே அதை கா இதே வேற யாராவது பண்ணியிருந்தா அவரை பேச இதே தீபக் ராஜா வந்து இதே ராணுவை பண்ணியிருந்தா என்ன சொல்ல என்ன ராணாவ் அவர் தீபக் தானே ராஜா அவர் பேசவிட்டு நீங்கள் பார்த்துருக்கணும் நீங்கள் அதை செய்யல எப்படின்னா ஒருத்தன் வீக்கராக இருக்கவங்கள வச்சு விளையாடாதீங்க விஜயதேவி தேவ நீங்களும் கஷ்டமான தான் வந்திருக்கீங்க எல்லாரையும் ஒரு நிலை வைங்க ஒரு தராசில் வச்சு நீ நீ நீதி தேவதை மாதிரி ஒரு தராசில் வச்சு பாருங்கள் தீபக் செய்தா ஒன்றும் இல்லை விஷால் செய்தா ஒன்றும் இல்லை அருண் செய்தா ஒன்றும் இல்லை ஜாக்லின்னு இது மாதிரி அது அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல சத்தியமாக புரியல எனக்கு பட்சமா இருக்கிற மாதிரி இருக்குது எங்க எங்களுக்கெல்லாம் காமன் மேனா ஒரு லேமனாக எங்களை பார்க்கும்போது விஜய் சேதுபதி செய்கிற எந்த விஷயமும் கரெக்டாக படல எல்லா ரிவியூவும் உங்களை கழுவி கழுவி ஊத்துறாங்க இதையாவது பாருங்கள் ஒவ்வொரு ரிவியூ சொல்றத காமன் சென்று யோசிங்க இது உங்களோட வாழ்க்கை பிரச்சனை காசு சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை விஜய் சதுபதி உங்கள் மேலே பெரிய ரிக்கார்ட்ஸ் இருக்கு உங்க மேலே பெரிய ரிக்கார்ட்ஸ் இருக்கு எனக்கு அதை சுத்தமாக நீங்கள் உடைச்சிட்டீங்க இந்த பிக்பாஸ்ல வந்து ஏன்னா நீ ஒழுங்காக கேள்வி கேட்கல கொம்பு சீ விடுறீங்க விஷால் எவ்வளோ தப்பு பண்ணுறான் வாரம் தப்பு பண்ணுறான் கேட்கவே மாட்டீங்க தீபக் பெண்களை ஆதிக்கம் பண்ணுறான் கேட்க மாட்றீங்க நான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறோம் ஒன் அவரை நீங்கள் எடிட் பண்ணி அவன் நல்லவன் மாதிரி காட்டிடுறீங்க விஷால் என்ன பண்ணான் இந்த வாரத்தில் ஒன்றுமே பண்ணல உட்காந்துருந்து அவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு நக்கலட்சின்னு பார்த்து லவ் சீன் பண்ணிட்டு இருந்தான் ஒரு விஷயம் பண்ணானா முத்துக்குமர இது செய் அந்த ஆர்ட் ஒர்க் செய்தான் என்னென்னோ செய்தான் சமையல் வேலை எல்லாமே செய்கிறான் இவன் என்ன பண்ணான் ஒன்றுமே செய்யலை தர்சிக்காக லவ் சீன் காட்டின்னு இருக்கான் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அதை பற்றி ரெண்டு நிமிஷம் பேசுங்க எல்லாரை பற்றியும் பேசுங்க யாரை பற்றி சொல்ல உங்களுக்கு ஏன் சேஃப் சைட் கோல் அடிக்கிறீங்க சாஞ்சனாக்கு இன்னைக்கு நேற்று போட்டதுக்கு இன்னைக்கு அப்படியே தடவி நல்ல பேஸ்ட் ப்ரெட்டில் ஜாமும் பட்டரும் தடவி அப்படியே ஊட்டி விட்டிங்க குழந்தைக்கு அது சும்மாவே தலை தலை நிற்கும் அப்புறம் வெளில வந்தார் ரெண்டா வந்த உடனே சாஞ்சனா இவங்க சேவன்ட்டாரு சேவ் சேவன்ட்டார் அது உடனே சும்மாவே குதிக்கும் அதுக்கு அது அது பேச ஆரம்பித்ததுக்காக அது பேச்சே வேறு மாதிரி மாறிப்போச்சு அது சேவ் பண்ண உடனே அவளோட பேச்சு சுத்தமாக மாறிப்போச்சு சுத்தமாக மாறிப்போச்சு ஏன் ஜாக்லினை சேவ் பண்ணுங்களேன் அது ஜாக்லின் பவித்ரா சேவ் பண்ணுறாரு என்ன கேம் ஆடுறீங்க விஜய் சேதுபதி ஒன்றுமே சரியில்லை ஒன்றுமே சரியில்லை ஏன் ஒரு சொல்கிறத ரே ஹோஸ்ட்டு சொல்கிறத கேட்கணும் சார் நான் இப்படி தான் சார் நான் இப்படி தான் சார் ஆடு பண்ணுறான் ஒருத்தன் மாற்றிக்கிறேன் சார் சொல்கிறது யாருமே இல்லை நான் பார்க்குறேன் மாற்றிக்கிறேன்னு எவனுமே சொல்ல மாட்டேறான் அப்போ எதுக்குடா நான் அப்போது கேட்கணும் ஒரு ஹோஸ்ட்டு அந்த அறிவோடு இருந்தா ஏய் நான் எதுக்கு சொல்ல வரேன் உன் நன்மைக்காக தான் சொல்ல வரேன் ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேனா இப்படி இருந்துட்டு போ அடுத்த வாரம் ஒன்றும் தூக்கி போட்டுருவாங்க வேலை இப்படி சொல்கிறது தான் ஹோஸ்டோட வேலை மக்கள் வேலை சொல்கிறீங்க விஜய் சேதுபதி எல்லா கதையும் அவனுங்க செய்கிறதா நீங்களும் செய்றீங்க பின்னாடி பேசுகிறான்ல அவனுங்க எல்லாம் முன்னாடி பேசாமல் அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்களா அவங்க விளையாடவே இல்லை கை தட்டுங்க நல்லா இது என்ன விஜய் சேதுபதி நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கீங்க அவங்க அவங்க வாங்குற இடத்துல இருக்காங்க அதான் விஷயம் நீங்கள் அவங்கள ஒன்றுமே சில மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்களா நான் எப்படி பண்ணுறாங்க அந்த ராணுவுக்கு உண்மையாலுமே அவன் த கொஸ்டின் கேட்டால் இதுவாகிடறான் ஸ்டக்காகிறான் அவன் கொஞ்சம் லோ லிசனராக இருப்பான் லோ இதுவும் இருக்கும் எனக்கு கூட சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு வராது கன்சிக்யூ கன்சிக்யூட்டிவாக வராது நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் ஆனால் இங்கிலீஷை சடனாக எனக்கு பிளாங்க் ஆகிடுவேன் அது எல்லாேருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் எல்லோரும் உங்களை மாதிரி திறமைசாலியாக இல்லை அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் சரி இல்லைப்பா நீங்கள் பொறுமையாக இருந்து சொல்லுப்பா கமல்ஹாசனாக பொறுமையார் நான் போயிட்டு வரேன் நீ யோஸ்ட்டு வை நான் வந்து சொல்கிறேன்னு வார் கரெக்டாக பேசுவார் ஆனால் எல்லோரும் அப்படி தான் பண்ணுறானுங்க அதுவும் தப்பு தான் ஒரு ஹோஸ்ட்டை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க ரஞ்சித்துக்கு சொல்கிறாரு நான் இனிமே இதுதான் சார் நல்லதான் எடுத்துக்கிறேன் இனி நான் நல்லா இது ஜய்யோ அந்த ஆள்லாம் அந்த ஆள்லாம் விடுங்க இந்த வாரம் பாருங்கள் நாமினேஷன் என்ன ஆகப்போகுது ஒன்றும் ஆகாது அதே மாதிரி யாராவது ஒரு வீக்கெழுக்க தட்டி விடுவாங்க அடுத்த யாராக இருப்பாங்க தர்ஷிகா ஆனந்தி ஆனந்திலாம் ஒன்றுமே ஆடலை ஆனந்தி எழுந்து நின்று சண்டே மட்டும்தான் ஆனந்தி பேசுவோம் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஆனந்தி பேசுவோம் மற்ற நாள் என்றைக்கும் பேசாது பின்னாடி இருந்து பேசி முன்னாடி நன்றிருக்கோம் இன்றைக்கி எல்லாம் வேறு ஆட்டத்தை வேறு பிரித்து விட்டாங்க அப்புறமா நாலு பேரை உட்கார வச்சாங்க கட்டி எடுங்கன்னாங்க அதில் பச்சை கலர் வந்தவங்கலாம் சேஃபு யார் யார் போனாங்க ராணாவு அர்ண ரயனு யார் போனாங்க நாலு பேர் போனாங்களே ரயன் ஆனந்தி இந்த வர்ஷினி இன்னொருத்தங்க யார் ரயன் வர்ஷினி ஆனந்தி தர்ஷிகா தர்ஷிகா தர்சிக்காக்கெல்லாம் இன்றைக்கி அலடி விட்ருக்கோம் ஆனந்திக்கும் அலடி விட்ருக்கோணும் ஐயோ ஐயோ நம்ம லாஸ்டில் இருக்கமா அப்படின்னு இதெல்லாம் வந்து கேட்க மாட்டுறாரு விஜய் சேதுபதி அது மாதிரி இவங்களை போட்டு கடைசியில் தர்சி வர்ஷினியை தான் காலி பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சு சாஞ்சனா போயிருக்கணும் அது பண்ணதுக்கு ஒருவேளை அதுதான் அதுதான் க கண்டன்ட்டு கொடுத்ததோ என்னவோ இது மாதிரி கத்தி கத்தி இதுதான் மக்களுக்கு இரிட்டேட் ஆனால்ல அதுதான் கண்டென்ட் போல் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அதான் கண்டென்ட் போல் எனிவே இந்த பெய்டு பாக்ஸ்லாம் இருக்காமல் அது மாதிரி போ போட்டு போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் அது இது சொன்னார் ஒரு விஷயம் நல்லா செய்தார் பவித்ராவை நீ கரெக்டாக பண்ணமா சூப்பராக பண்ண உன் கேரக்டராக நல்லா இருந்தது நான் சொல்ல மாட்டான்னு நினச்சேன் அந்த நேத்தே சொல்ல இன்றைக்கும் சொல்ல மாட்டான்னு நினச்சேன் ஜாக்லின்னு சொன்னார் நீ இது வந்து ஒற்றனா சூப்பராக பண்ண ஆனால் சிவா அவங்க ஒட்டனாவே தெரியல எல்லாம் வந்துச்சு கிண்டல் பண்ணி தாங்க அருண் வந்து கிண்டல் பண்ணதான் இதெல்லாம் சொல்கிறீங்க விஜய் சேதுபதி அவன் என்ன பேசுனானுங்கன்றதை பேசுகிறது இதே தப்பாக பேசுறதையே நீங்கள் பேச மாட்டேறீங்க ஒருத்தனை சிவாவை நீங்கள் எப்படி ரிட்டேட் பண்ணீங்க இதே ஏன் இவனுக்கு சொல்ல நீங்கள் ஜெ ஜெஃப்ரிக்கு இவ்வளோ மண்ணுமா பேசுகிறான் அந்த பொண்ணுங்களை பற்றி பாட்டு பாடுறான் கிண்டல் அடிக்கிறான் ஒன் ஹவர்லேயும் காட்டியிருக்கீங்க அதை ஏன் அதை பேச மாட்டேறீங்க விஜய் சேதுபதி ஏன் உங்களுக்கு இந்த வரி உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்குது விஜய் சேதுபதி தப்பு போனால் சரி ஒரு இடத்துக்கு வந்தாச்சு தவறுனா நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அது உங்கள் டியூட்டி அதுக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க சம்பளம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க மக்கள் வி ஆர் வாட்சிங் யூ பிகாஸ் வி ஆர் திங்கிங் ஒரு கேமை பார்க்குறோம் அதில் ஒரு சாதக பாதகம் இருக்கும்போது ஐயோ சாதகமாக இருக்கக்கூடாது கெட்டவனுக்கு போய் சேர்ந்த போது நீங்கள் ஹோஸ்டாக நின்று அந்த கெட்டதை சொல்லணும் நல்லா நல்வழிப்படுத்தணும் நீங்கள் நீங்களே ஒழுங்காக அவன் நல்வழிப்படுத்தலையே ஹோஸ்டே சரியில்லாமல் இருக்கீங்களே ரொம்ப ஹோஸ்ட்டாக பண்ணுறீங்க விஜய் சேதுபதி எல்லாம் பயப்படுறாங்க ரிவியூ பண்ணுறவங்களாம் சொல்கிறதுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்கள் என்னோடய சின்ன பையன்தான் அறிவுரை யார்கில் சொன்னாலும் ஏற்றுக்கணும் அதுதான் அறிவுரை நான் சொல்கிறேன் ஏழு எபி பிக் பாஸில் இதான் ஓஸ்டஸ் பிக் பாஸ் கன் கண்டஸ்டும் சரி ஹோஸ்ட்டும் சரி கேள்வி என்ன கேட்கணுன் இருக்குங்க ஜாம மேட்ரிப்போ ஜாமா அது முக்கியமானது அது ஒரு வேலையாது அது அப்படின்னு பார்த்தா வீக்கன் ஆனால் சமைச்ச ரெண்டு நாள் சமைச்ச சாப்பிட்றாங்க அதை கேட்டிங்களா அது வரலாம் ரூவில் மீளிறானுங்களே உப்பு கொடுத்த ஜாக்லின் தப்பு ஆனால் அரிசி கொடுத்த மக வந்து நல்லது ஒரு வாரம் ஃபுல்லாக உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும் அது எவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லை தெரியுமா உப்பு உடம்புல தேவை ஏன்னா ஸ்வெட் ஆச்சுன்னா உப்பு இல்லைன்னா மயக்கச்சி விழுந்துருவான் ஒரு வாரம் ஃபுல்லாக உப்பு இல்லாமல் சாப்பிட்டா பழக்கம் இல்லாதவன் தவ பழக்கணுங்களுக்கு வேற பழக்கம் இல்லாமல் சாப்பிட்டா காலி ஆகிடுவான் எங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்போ அது கொடுத்ததுக்கே நீங்கள் கேள்வி இங்கே எங்கே போச்சு உங்களோட உங்களோட உண்மையான தத்துவம் எனிவே ஜாக்லினும் பாராட்டினாரு எனிவே அது ஒன்று போச்சு ரோஸ்ட் பண்ணுறதை பற்றி சொன்னார் நீ உங்க உண்மைலாம் வெளில வந்தது எல்லாரோட மண்ம வந்து அதை சொல்லணும்ல சௌந்தர்யா தானே அப்படி ரோஸ் பண்ணானுங்க எல்லாம் சேர்ந்து ராயனா ஒன்றுமே பண்ணல சௌந்தர்யா அப்படி ரோஸ் பண்ணானுங்க உங்களுக்கு எங்கே போச்சு அப்போ இவ்வளோ மண்மாக அந்த பாயிண்டில் ஒன்று பேசிருக்கலாம்ல சவுன் ஜ எப்படி பேசுனா வன்மத்தை என்ன மாதிரி பேசுனா என்ன மாதிரி வன்மமாக பேசுனா நீ சிறி அழுபது எனக்கு அசிங்கமாக இருக்குது அதை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்களா ஒன்றுமே இல்லை உப்பு சப்பு இல்லாத குழ ஜாமை பற்றி பேசுகிறீங்க ஒரு பொண்ணு அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான் வன்மமாக ரோஸ்ட்ன்றது வேற வன்மத்தை கருது என்ன இதாக சஞ்சல நீ பண்ணுது அப்படின்னு கேட்கறது உங்களுக்கு வக்கு இல்லை திராணி இல்லை என்ன எனக்கெல்லாம் அப்படியே என்னடா இருந்தாலும் போய் பேசுவான் இந்த வாரமாக பேசுவான்னு நினச்சா ஒன்றுமே பேசல கடைசியில் ரெண்டுமே ரூம் இல்லை இதை ஃபர்ஸ்டில் தான் செய்திருக்கலாம்ல இந்த இந்த பிக் பாஸ் நடத்துகிற முட்டா பாயலுங்க செய்திருக்கலாம்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாம் ஒன்னா இருக்கடான்னு சொல்லி தான் என்னைக்கு எவ்வளோ மாறி இருக்கும் இனிமே மாறாது கரெக்டாக அது மாதிரி கரெக்டாக போட்டுருக்கானு பாருங்க விஷால் அருண் இவங்களாம் ஒரு டீம் இந்த பக்கம் ஜாக்லின் தீபக் இவங்கலாம் ஒரு டீம் முத்துக்குமரெல்லாம் இப்போ என்ன நடக்கும் இது இன்னைக்கு இப்போ ரெண்டு குரூப்பாக இருக்குது இப்போ பத்து குரூப் ஆகும் ஒன்றுமே நடக்காது அப்பையும் ஒருத்தனை ஒருத்தன் பேசிக்கிட்டு குஷி பண்ணிக்கிட்டு நாங்களாம் முட்டா பசங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் நான் இனி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லாம் பார்க்கவே கூட நினச்சிட்டேன் பார்க்கவே மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லை நோ நீட் டு சி பிகாஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம்னே பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஒன்று ஹோஸ்டாக இருக்கணும் கன்சர்டன்ஷனாக நல்லா இருக்கணும் எதுவுமே நல்லா இல்லது எதுக்கு பார்க்கணும் அதுக்கப்புறமா சொல்லிட்டாரு நீங்கள் எல்லாம் ரெண்டு இனி இல்லாதது ஒயில் கார்டில் யாராவது வருவாங்களா அப்படி அப்படின்னு கதைலாம் விட்டானுங்க இவன் எதுவுமே சொன்னது எதுவுமே நடக்கலை அப்புறம் பாக்ஸை கொண்டு வச்சார் அதில் பார்த்தா சிங்க சிங்கிளாக தான் வரும் சிங்க சிங்கிள் சிங்கிளாக தான் வராது எங்க வேணா வரும் ஏதோ ஒன்று சிங்கிள் சினிமாவில் சொன்ன டயலாக் மாதிரி ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிட்டார் நம்மளை முட்டால் ஆகிட்டு மூட அந்த பொண்ணு பாவம் வசினி போச்சு அந்த பொண்ணு சூப்பராக பாசிட்டிவாக போனான் ஆடை வந்தேன் எனக்கு ஆட தெரில அவளுக்கு சொல்ல தெரில ஆடை தெரில அழகாக அவள் எந்த கூலாக வந்தேன் ரெண்டு வாரம் இருந்தேன் எந்த ஒரு பிரச்சனாம் போயிட்டா எனிவே எல்லாம் போட்டு சேஃபாக குத்திட்டானுங்க சாஞ்சலாம் காப்பாற்றிட்டாங்க தர்ஷிகா போகணும் ஆனந்தி போயிருக்கணும் அதில் ஒன்று விஷால் சொல்கிறார் இன்றைக்கி இன்னும் அடுத்த வாரம் ரெண்டு கூத்து கொழுது மச்சா நாலு டிக்கெட் வெளில போயிடும் பொழுது அப்படியே விஷாலும் முத்து சத்தியாக அருணும் பேசிக்கிறாங்க இவருனமோ சத்தியானமோ கீட்டுற மாதிரியும் அருணமோ கழுட்டுற மாதிரியும் என்னமே செய்யலை எதுக்காக இவங்கள மாதிரி ஒரு உங்கள் டிவி ஆளுங்களே கொண்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா எப்படி மக்கள் வந்து இதை பார்த்து என்டர்டைன் ஆனுவாங்க நீங்கள் காப்பாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் கழுவி கழுவி ஊற்றுமே தொடச்சி தொச்சு நீங்கள் போட்டு நீங்கள் இதை தான் பண்ணிட்டுருக்கீங்க ஒவ்வொரு முறையும் என்னவோ அப்புறம் எல்லோரையும் தனித்தனியாக பிரித்து இவங்க ஒரு டீம் டீம்லாம் கிடையாது கோடு கிடையாது இனிமேல் போட்டு நீங்களே அடித்து ஆடி தனித்தனியாக ஆடுங்க மறுபடியும் புலம்பிட்டு தான் போகிறாரு அந்த ஆளுக்கும் பாவம் சாவரான் போலது விஜய் சேதுபதியும் ஆனால் சிதேஷ் சேதுபதி கொஞ்சம் டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும் பார்த்துட்டு வந்து அவருக்கு சொன்ன கமலஹாசனும் பேக்டாக சொல்கிறது கேட்பார் ஆனால் அவருக்கும் தோணும் மக்கள்லாம் பேசுகிறத பார்ப்பார் நிறைய விஷயம் பார்த்துருங்க மக்கள் சொன்ன விஷயங்களை பேசிவிட்டு கடைசியில் அவர் அந்த பாயிண்ட்டே பேசுவார் விஜய் சேதுபதி ஒரு விஷயம் கூட பேசுறதில்ல மக்கள் சொல்கிறத இன்ஸ்டாவில் எக்ஸ்பக்ஸில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போடுறாங்க பண்ணுறது தப்புகளை ஒன்றாவது விஜய சேதுபதி நீங்கள் மனசாட்சியோட பேசணும் விஜய சேதுபதி உங்கள் மனசாட்சிக்காக நீங்கள் பேசணும் வாங்கின காசுக்காக இல்லை உங்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது அதுக்கு பேசணும் எங்களை இன்னும் வன்மத்தை கொட்டி உங்களுக்கு பாவத்தை கொட்டிக்காதீங்க ஏன்னா நாங்களாம் ரொம்ப எமோஷனாக இருந்ததை பார்த்துட்டு இது ப்ரோக்ராம் தான் ஆனால் இதில் ஒரு ரியாலிட்டி ஷோ இது ரியாலிட்டி ஷோவில் எவன்த் ஒரு சீனில் கட் பண்ண ஷார்ட்டு ஷர்ட்டு அது வேறு படம் அது இது ரியாலிட்டி ஷோ இதில் ஒருத்தன் தப்பு பண்ணால் அதை தண்டிக்க வேண்டியது கடமை மக்களோட கடமை எங்களை மாதிரி ஆளுங்களால நாங்கள் ஓட்டு போடவோட நீங்கள் ஜெயிக்க இந்த யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் லூசு பசங்க எல்லாம் போட்டு தொலைஞ்சதுங்க இந்த ஹீரோயிசம் ஹீரோ போர்ட்ரேட் பண்ணுற சமூகமாக இருக்குது நியாயத்தை போர்ட்ரேட் பண்ணுற சமூகமாக இல்லை நீங்கள் எல்லாரையும் குத்தவாளி இல்லாதவங்களாம் குத்தவாளி ஆகிட்டு நீங்கள் போயிடுறீங்க அவன் மறுபடியும் அடித்து மேலே தூக்கி போயின்னே இருக்கான் அப்போ எங்க கேம் நல்லா இருக்கும் தான் இருப்பாங்க மற்றவங்க ஐயோ நம்மளை எது பேசினாலும் திட்டாருந்தாலு நம்ம நல்ல விஷயம் திடாக இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துடுறாங்க இதுதான் நடக்குது சீரியஸாக இதுதான் நடக்குது இதை விஷயம் செய்த பற்றி கொஞ்சம் காமன் சென்ஸோடு யோசிக்கணும் பொது பொது அறிவோடு சிந்திக்கணும் ஏன் மக்கள்லாம் இப்படி பேசுகிறாங்க என்ன நடந்தது நம்ம பாப்போம் ஒரு ஆஃப் அன் அவர் என்ன நடந்தது ஏன் எல்லோரும் இப்படி போடுறாங்க கேட்கலாம் டீம் கிட்டே ஏன் ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன இது இது பேசுங்க ஏன்னா எனக்கு அது இதுவாக இருக்குது என்னமே நடக்கல என் நம்ம தான் புலமின்னு இருக்கோம் இங்கே இருக்க ரிவ்யூவர்ஸ் எல்லாம் புலமின்னு இருக்காங்க அதான் நடக்குது பத்து பதினஞ்சு ரிவியூஸ் உங்களை கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஒரு படம் நல்லா இல்லைன்னா கழுவி அடுத்த படம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்களே ஆ அந்த தவறை பண்ணக்கூடாது அந்த சீன் அப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி தேவையில்லாம் டேரக்டர்களை மாட்டிக்கக்கூடாது ஹோஸ்ட் ஒருங்கான இதுகளை உங்களுக்கு தோறுதில்லை ஏன்னா நிற்கணும்ல அது மாதிரி நாங்களும் உங்களை பார்க்கணும்ல இதை புரிஞ்சுக்கணும் என்னமோ ஒன்றுமே நடக்கலை அது மாதிரி நான் நான் எலுமி போன வர்ஷனையோடு காலி முடிஞ்சிச்சு அது மாதிரி ஒரு பிரேக் போயிட்டு வந்து மறுபடியும் உள்ளே இந்த பாக்ஸ் எடுத்து வந்து சிங்கம் தனியாக வரணும் உள்ளே போனாங்க கோடு இல்லை தனித்தனியாக இது அந்த ஒவ்வொருத்தருக்கும் பேட்ச் கொடுத்தாங்க அதில் பார்த்தா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு இன்னத்தை பண்ணுறது சாஞ்சனா முத்துக்குமரன்லாம் ஒரு டீமு ரஞ்சித் எல்லாம் ஒரு டீமு இவங்கெல்லாம் ஒரு டீமு என்ன நடக்கும் போகுதுன்னு தெரில ரூமு டீம் இல்லை ரூமு எல்லாம் பொதுவாக சமைக்கிறதுக்கு இன்னும் ஆட்சிக்கு போகிறாங்களோ இன்றைக்கி தீபக் ஒரு பக்கம் பேசுவார் இந்த பொண்ணுங்க ஒரு பக்கம் பேசுவோம் ஏ அது ஆ விஷால் விஷாலு தீபக்கை பேசின பேசுகிறேன் தீபக்கை பற்றி ச ப்ரொவிஷன் ஒழுங்காடுக்கலன்னு சொன்னும்போது அந்த கோபம் வந்து அதை வெளிப்படையாக நீங்கள் பேசுகிற விஜய் சேதுபதி ஒரு பெண்ணை இழிவா பண்றானுங்க அதை ஏன் பேசல நீங்க ஒன்றும் இல்லை அவர் ப்ரொவிஷன் அதை பேசுகிற விஜய் சேதுபதி ஏன் இதை சொல்லக்கூடாது ஏன் தெரியலையே என்ன விஜய் விஷாலு ரிலேஷன்ஷிப் இருக்கு போலது அதே மாதிரி ஜெஃப்ரியும் வாடா போடா உன்னை மட்டும் தான் கூப்பிடுவோம் என்ன ஒரு ஹோஸ்டுக்கு என்ன அது தகுதி இருக்கு நீங்க ஒரு காமன் மேன் ஓகே எங்களோடய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த வேலையை வண்டி பார்க்கணும் நீங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் சேர் சைடு கோல் அடிக்கூடாது இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக திட்டினதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பொண்ணுக்கு அப்படியே பரிவாரம் க பரிவாரம் கட்டி அப்படியே பொண்ணு பூர்ணக்கமாக முதல் மரியாதை பண்ணிட்டார் இன்னைக்கு அந்த இதை வச்சு ராணி விஷயத்தை தப்பாக பண்ண ஆமாம்ப்பா ஆமாம் சார் நான் தப்பாக பண்ணிட்டேன் சார் நான் ஒழுங்காக பண்ணிருக்கணும் சார் நான் இது தப்பாக பண்ணிட்டேன் சார் உட்காந்து திணுகிடு கடந்தது அது அந்த பையனாச்சும் எதாவது பேச வேணா அது தீபக் பண்ண விடாம பண்ணிட்டான் அதான் ரயன் கரெக்டாக சொன்னான் இந்த வேறு உங்க கேரக்டர்னோ அது பண்ணு அந்த பொண்ணு மஞ்சுரியும் அப்படி தான் தீபக் அட்டாக் பண்ணான் இவன் அருண் அட்டாக் பண்ணான் ஏ நான் கேப்டன் இந்த வீக்கில் நான் சொல்கிறதா நீங்களாம் கேட்ட ஆகணும் திஸ் இஸ் மை டிசிஷன் கெட் கிளாஸ் சொல்லி தானே எல்லாம் அடங்கியிருப்பானுங்க தீபக் நீங்கள் பேசாதீங்க நான் சொல்கிறேன் டிசிஷன் நான் என்ன உண்மை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக என்ன கான்ஸ்டிகூஷன் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அதுதான் கேப்டன்ஷிப் அதுவே இல்லையே கிட்டே அதெல்லாம் மஞ்சிரி காலியாக போச்சு இந்த வாரம் மஞ்சிரியை குத்து குத்துன்னு குத்திடுவானுங்க எல்லாம் குத்தி வெள்ளத்துக்கு போட்டுருவானுங்க இதான் நடக்கும் விஜய் விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குத்துவானுங்க அது போயிடும் ஜாக்லினை க அவருக்கு வந்து அடுத்த வாரம் வாரம் வந்து கிண்டல் பண்ணிட்டு போயிடுவார் ஜாக்லீன் அவங்க அம்மா கூட சொல்கிறாங்க என் பொண்ணை ஏங்க கடைசியில் சேவ் பண்ணுறீங்க ஏன் ஜாக்லின் நாலாவது தான் வந்திருக்கான் இதில் பார்த்தா ஓட்டிங்கில் அதையும் செய்ய மாட்டேறீங்க விஷால் ஏழை அவளுக்கு அப்புறமா தான் இருக்கான் இப்போ இதிலே தெரியுதா உங்கள் விஜய் டிவி ப்ராடக்டோட இதுவே இது மக்கள் எவ்வளோ கோவப்படுவாங்க கொதிப்படுவாங்க என்னவோ விஜய் டிவியோ இது கர்மமோ நம்ம இன்னையோ நான் இப்போலாம் பார்க்குறதில் ஒன் ஹவர் போதும்பா இதை பார்த்து நம்ம ப்ரெஷர் நம்மளே உடம்பு சரியில்லாத ஆளுங்க நமக்கு எதனா ஒன்றாச்சா விஜய் டிவியோ இதுவோ பார்க்காது எனக்கு என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட்னா என்னோடய மெமரியோட இதுவும் பார்க்குறேன் மற்றபடி நான் பேசுறதால என்னவோ ஒரு பத்து பேர் இருபது பேர் என்னை பார்ப்பாங்கள்ல அது ஒரு ஹாப்பி நான் கம்யூனிகேட் வித் பீப்புள் ஐம் பிரிங்கிங் மை நாலேஜ் பேக் எனக்கு கொஞ்சம் இது இருக்குது அந்த லாஸ் ஆஃப் மெமரி டிசபிலிட்டி இருக்குது அதனால் நான் இதை நான் மெமரியாக எழுதி பக்கம் பக்கமாக எழுதி வைக்கிறேன் ஒரு பக்கம் கூட அவர் பேச மாட்டறாரு ஒரு ஒரு பக்கமாக எழுதி வைக்கிறேன் பத்து பதினஞ்சு பக்கம் எழுதுகிறேன் ஒரு வீக் ஒரு நாளைக்கு பன்னெண்டு பக்கமாக போடுவேன் ஆனால் அதில் ஏதாவது ஒரு கொஸ்டினாக வருமா அந்த வீக் ஃபுல்லாக பார்ப்பேன் ஒன்றுமே வராது இது எனக்கு ஒரு படி ஐ எம் லேர்னிங் ஐ எம் பிரிங்கிங் பேக் மை மெமரி என்னோடய நாலேஜை பிரிங்க் பேக் பண்ணுறேன் அது எனக்கு ஒரு 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 ட்ரைனிங் கோர்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம் இது அதில் வர காசு ஒரு டிசேபிள் சில்ட்ரன்கோ ஒரு சேரிட்டிக்கு போகுது ஐ ஆம் டூயிங் சம்திங் ஃபார் மீ டு மோட்டிவேட் மை செல்ஃப் அண்ட் ட்ரிங் மை நாலேஜ் அவுட் வாட் ஐ லாஸ்ட் மை கண்டிஷன் அதர் திங் இஸ் ஐ எம் சப்போர்ட்டிங் ஃபார் த வேர்ல்ட் த மணி கோஸ் டு த சேரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனஸ் டு த காட் இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இது ஒரு சேர்டிக்காக தான் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு ஒன்றே அனாதை அன்பை ஆதரிங்கள் வாழ்க வளமுடன் வாழ்கை வையகம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை குப்பை மாறி போச்சு இந்த பிக் பாஸ் காட்சி நன்றி வணக்கம் எனக்கு யார் மேலேயும் அன்பம் இல்லை நான் ஒரு ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உரிமை இருக்குது அதை பற்றி என்ன என் கருத்தில் வருதோ அதை சொல்கிறதுக்கு அதில் வர எதாக இருந்தாலும் நான் தான் கான்ஸ்டிக்யூஷன் ஃபேஸ் பண்ணியாகணும் அதை என்னோடது என்னோடய வார்த்தை நான் பார்த்தது ஒருதலை பட்சமாக நடங்கிறது இதை நான் சொல்கிறதுக்கு எங்கேயும் நான் பயப்படவும் இல்லை அதற்கான கான்சிக்யூன்ஷன் ஃபேஸ் பண்ணுவேன் நன்றி வணக்கம் நாளைக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒன்றாக்கியிருக்காங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் காட் ப்ளஸ் எவ்ரி ஒன்